Good morning, students. Welcome to all. This is Jay Priya. Today we can see the prose, fourth unit prose, the Arctic, Satyajit Ray, <coughs> Satyajit Ray, written by Satyajit Ray. Who is Satyajit Ray? He was an Indian filmmaker, screenwriter, graphic artist, music composer. அண்ட் ஆத்தர் ஹி வாஸ் பார்ன் இன் கொல்கட்டா ஹீ ஆத்தர்டு செவரல் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் எ நாவல் மீட் ப்ரைமர்லி ஃபார் யங் சில்ட்ரன் அண்ட் டீனேஜர்ஸ் சத்ய சத்யஜித் ரே இவர் ஒரு இண்டியர் இந்தியர் ஃபிலிம்மேக்கர் ஸ்க்ரீன் ரைட்டர் அதாவது வசனங்கள் எழுதக்கூடியவர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டு மியூசிக் கம்போஸரும் கூட இவர் ஒரு ஆத்தர் ஓகேங்களா ஹி வாஸ் போர்ன் இன் கொல்கட்டா கொல்கட்டாவில் பிறந்திருக்காரு ஹி ஆர்த்து செவல் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் மீன் பை பிரைமர்லி ஃபார் யங் சில்ட்ரன் ஸோ யங் சில்ட்ரனுக்காக நிறைய கதைகள் எழுதினவர் நாவல் எழுதினவர் அண்ட் டீனேஜர்ஸ்க்காக எழுதினவர் ஹீ ரிவைட் த சில்ட்ரன்ஸ் மேகசின் சந்தீஷ் விச் ஹேஸ் கிராண்ட் ஃபாதர் ஹேட் ஸ்டார்டட் இன் நைன்டீன் தேர்ட்டீன் அண்ட் எடிட்டட் அன்டில் ஹிஸ் டெத் இன் நைன்டீன் நைன்டி டூ ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரிவைவ்னா புதுப்பிக்கிறது ஸோ ஒரு சில்ட்ரன் மேகசீனை சந்தீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து சந்தேஷ் சாரி சந்தேஷ் அப்படிங்கிறத புதுப்பிச்சு அதை மறுபடியும் மறுவெளியீடு செஞ்சிருக்காரு எப்போ அப்படின்னா நைன்டீன் நைன்டி டூ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அதுலேயே பணி அது இறக்குற வரைக்கும் அங்கே தான் பணியாற்றிருக்காரு ஓகேங்களா அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ரீ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் ரேதர் தென் ஃபிலிம் மேக்கிங் ஸோ இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் எதில் எழுதுறதுல தான் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் தென் ஃபிலிம் மேக்கிங்கை விட எழுதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஹி ஸ்டோரிஸ் ஹவ் பீன் ட்ரான்ஸ்லேட் இன் யூரோப் இவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் எங்கள் யூரோப்பில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்ருக்காங்க இந்த யுனைடட் ஸ்டேட்ஸ் அண்ட் மெனி அதர் கண்ட்ரீஸ் யூரோப்பில் மட்டும் இல்லை யுனைட் ஸ்டேட்ஸ்லேயும் மெனி அதர் கண்ட்ரீஸ்லேயும் இவரோட ஸ்டோரிஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஏ ரே ரிசீவ்டு மெனி அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் தேர்ட்டி டூ நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு இந்தியானால கொடுக்கப்பட்ட விருதுகளை வந்து முப்பத்தி ரெண்டு நேஷனல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு நோட்டபிளி பத்மபூஷன் இன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவில் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு அண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் பாரத் ரத்னா ஷார்ட்லி பிஃபோர் ஹிஸ் டெத் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவிலே மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சத்ய சத்யஜித் ரே அப்படிங்கிறவர் ஓகேங்களா இவர் தான் ஒரு கதை எழுதியிருக்காரு அந்த கதையிலேருந்து ஒரு பகுதி தான் இப்போ நம்ம கொடுத்திருக்காங்க என்னன்னு ஆர்டிக் அப்படின்னா வீட்டுகள் மேலே இருக்கிற அந்த பரணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை தான் ஆர்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நேச்சுரல் ஃபார் ஹியூமன் பீயிங் டு மேக் மிஸ்டேக்ஸ் When we realize our mistakes, we should try to rectify them. If you get a chance to rectify your mistake or pay back it, what would be, what would you do and how would you correct it? அதாவது நேச்சுரலாகவே ஹியூமன் பீயிங்ஸுங்கிறது மிஸ்டேக் பண்ணுறவங்க தான் ஓகேவா மனுஷங்க யாரும் தப்பு பண்ணாத ஆளுங்கிறது யாருமே கிடையாது எல்லாருமே ஒரு வகையில் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க அது தெரியாமல் பண்ணுறது தான் வென் வி ரியலைஸ் அவர் மிஸ்டேக்ஸ் வி ஷுட் ட்ரை இட் ரெக்டிஃபை தெம் அதை வந்து உணர்ந்துட்டோம் இல்லை நம்ம பண்ணுறது தப்புன்னு நம்ம மனசு நினச்சுன்னா அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும் ஓகேங்களா இஃப் யூ கெட் ஏ சான்ஸ் டு ரெக்டிஃபை ஒரு மிஸ்டேக் ஆர் பே பேக் அதாவது அதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்கணும் திருத்திக்க வழி பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாட் வுட் வுட் யூ டூ அண்ட் ஹவு வுட் யூ கரெக்ட் இட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்குவீங்க அதுதான் இந்த கொடுத்துருக்க லெசன்ஸில் கொடுத்துருக்க இன்ட்ரடக்ஷன் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டோரிக்கே போகலாம் ஸோ இதை வந்து ஒரு ஸ்டோரி யார் சொல்லியிருக்காரு ஆர்டிக் அப்படின்னா பரணி அதாவது நம்ம பழைய பொருட்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டில் அம்மா வந்து பரணிக்கு மேலே போட்டு அப்பா வந்து பரணிக்கு மேலே வச்சுருப்பாங்க நம்மளோட பழைய திங்ஸ் எல்லாம் ஞாபகத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரணியில் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ வீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஷெல்டரை சாரி ஷெல்ஃப் மாதிரி இருக்கிற ப்ளேஸ் தான் அந்த ரூமில் கிச்சன் அந்த ஷெல்ஃப் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் அதுதான் ஆர்டிக் பரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் ஓகேங்களா ஸோ இதில் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஆதித்யாங்கிறதா இதில் ஒரு கேரக்டர் ஆதித்யா அண்ட் வேர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் அவர் நியூ ஃபேக்ட்ரி அட் டியோ ஸோ ஆதித்யாங்குறதா இதில் மெயின் கேரக்டர் ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஐ வர் ரிட்டர்னிங் ஃப்ரம் அவர் தான் இந்த கதையை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஐ ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆதித்யா ஓகேங்களா ஸோ ஆதித்யா அண்ட் ஐ சாரி இந்த சொல்கிறவர் யார் அப்படின்னா தான் இங்கே ஆத்தர் ஐயங்கிறத தான் அந்த ஸ்டோரியை இருக்காரு ஆதித்யா கூட வந்துட்டுருக்கார் ஓகேங்களா ஆதித்யா அண்ட் ஐ வேர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் அவர் நியூ ஃபேக்ட்ரி ஆதித்யாவும் நானும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஃபே எங்களோட ஃபேக்ட்ரியிலோட சைட்லேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துகிட்ருக்கோம் எந்த இடத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோடார் ஜனி அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா வி வேர் டிரைவிங் அலாங் நேஷ்னல் ஹைவே ஃபார்ட்டி ஸோ நாங்கள் வந்து நேஷ்னல் ஹைவேயில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஒரு காரில் வந்துட்ருக்கோம் வி ஹேட் ரீச் எ பாயிண்ட் வேர் த ரோடு பை ஃபர்கேட்டட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பைஃபர்கேட்டட் அப்படின்னா டபுளாக பிரிகிறது ஓகேங்களா ஸோ ஒரு மெயின் ரோட்லேருந்து ரெண்டு வே போகும் இல்லைங்களா ஸோ அதான் பை ஃபர்கேட்டட் அப்படின்னு அர்த்தம் ஸோ பை ஃபர்கேட்டட் அப்படின்னா டூ வேஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நல்லா வச்சுக்கோங்க பை டிவைடட் இன்ட்டு டூ ஸோ ரெண்டு வழியாக பிரியுது இவங்க நேஷனல் ஹைவேல வரப்ப அந்த பாதை வந்து எப்படி பிரியுது ரெண்டு வழியாக பிரியுது இஃப் யூ ட்ரோவ் டென் கிலோமீட்டர்ஸ் அலாங் த ரோட் தட் பிரான்சு ஆஃப் டு தி ரைட் வீ வுட் ரீச் த பர்மாபூர் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இஃப் யூ ட்ரோவ் டென் கிலோமீட்டர்ஸ் அந்த ரெண்டு வழியாக பிரியதில் நாங்கள் வந்து டென் கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு பிரான்ச்சடு தட் பிரான்ச் ஆஃப் டு தி ரைட் ரைட் சைடில் நாங்கள் பிரிஞ்சோம் அப்படின்னா நாங்கள் ரைட் சைடு வழியாக போனோம்னா அங்கே வந்து நாங்கள் எங்கே ரீச் பண்ணோம் அப்படின்னா பர்மாபூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸை நம்ம ரீச் பண்ணுவோம் ஐ ஆஸ்க் ஆதித்யா வேர் ஹீ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீவிசிட்டிங் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த் அந்த பர்மாபூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யாவோட பிறந்த ஊர் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து நம்ம கிராமத்துக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா நம்ம தாத்தா வீட்டுக்கு அம்மாச்சி வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆதித்யாவோட ஊர் அது ஸோ அங்கே தான் அவர் வந்து படித்தது வளர்ந்ததெல்லாம் இப்போ வேலை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கார் ஓகேங்களா இஃப் வி ட்ரோ டென் கிலோமீட்டர்ஸ் அலாங் த ரோட் த பிரான்ச் ஆஃப் டு தி ரைட் வீ வுட் ரீச் த பர்மாபூர் ஐ ஆஸ்கடு ஆதித்யா வெதர் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீவிசிட்டிங் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த் ஐ ஆஸ்கிட் ஆதித்யா ஸோ நான் ஆதித்யாவை பார்த்து கேட்குறேன் வெதர் ஹி வாஸ் இன்ட்ரஸ்டட் இன் ரீவிசிட்டிங் பிளேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த் நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கியா உன்னோட பிறந்த ஊரை பார்க்கறதுக்கு விச் ஹி ஹேட் லெஃப்ட் ஆஃப்டர் ஹி ஹேட் பாஸ்ட் தி மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் த லோக்கல் ஸ்கூல் டு கண்டினியூ ஹி ஸ்டடீஸ் இன் கொல்கட்டா ஸோ அந்த தான் இருக்காங்க தான் ஃபேக்ட்ரியில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஒரு மெ ஹைவேக்கு வந்திருக்காங்க ஹைவேலேருந்து வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு ரோடு ரெண்டாக பிரியுது அந்த ரெண்டாக பிரியறதுல ரைட் சைடு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் போனால் பர்மாப்பூர் அதாவது அந்த ஆதித்யா வந்து இருந்த ஊர் அப்பா வந்து ஆத்தர் கேட்குறாரு நீ வந்து அங்கே போக விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு ஓகேங்களா விட் ஹேட் லெஃப்ட் ஆஃப்டர் ஹி ஹேட் பாஸ் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆனதுக்கப்புறம் லோக்கல் ஸ்கூல்லேருந்து ஹையர் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கல்கட்டாவுக்கு இவங்க வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு அவங்க வர்றதே கிடையாது அதுதான் இங்கே கொடு கொடுத்துருக்காங்க வென் ஐ லெஃப்ட் அவர் ஆன்சஸ்ட்ரல் ஹவுஸ் ஆன்சஸ்ட்ரல் எங்களோட தாத்தா பாட்டியோட வீடு அதுதான் ஆன்சஸ்ட்ரல் மூதாதையர்கள் சொல்லுவாங்க அதுதான் எங்கள் தாத்தா பாட்டியோட வீடு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் எகோ வென் ஐ லெஃப்ட் அவர் ஆன்சஸ்டர் ஹவுஸ் நான் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தொம்போது வருஷம் ஆகுது த ஹவுஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் இருக்கும் ரீகலெக்டட் ஆதித்யா ஆதித்யா வந்து ரீகலெக்ட் பண்ணுறாரு அதாவது நான் எப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தொம்போது வருஷம் ஆச்சு அந்த வீட்டுக்கே இரநூறு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நினைவுகளை வந்து ஆதித்யா வந்து நினைவுபடுத்தி பார்க்குறாரு ஐ டவுட் இஃப் ஈவன் த ஸ்கூல் பில்டிங் விச் மே ஹேவ் அண்டர்கோன் மெனி சேஞ்சஸ் வில் பி ரெக்ககனைசபிள் எனிமோர் ஸோ நம்மளாம் வந்து நம்ம படித்த ஒரு ஸ்கூலில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஆதித்யாவும் அந்த ஸ்கூல் பில்டிங் ஏதாவது மாற்றமாக மாற்றமாக இருக்குங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ஒரு 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 ஆர்வம் அவருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விச் மே ஹாவ் அண்டர்கான் மெனி சேஞ்சஸ் வில் பி ரெக்கக்னைஸ் ரெக்ககனைசபிள் எனிமோர் ட்ரைங் டு ரிவைவ் ஓல்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் மே ப்ரூ டிஸ்அப்பாயின்ட் டிஸப்பாயிண்டிங் ஸோ ட்ரைங் டு ரிவைவ் ரிவைவ்னா மறுபடியும் ரீகால் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இவர் மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறார் அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் மெமரிஸை டு ப்ரூவ் டிஸப்பாயிண்ட்டிங் ஸோ எவ்வளோ அதை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக அதை வந்து என்ன பண்ணிக்கிறார் மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்குறாரு பட் ஹீ செட் ஹீ விஷ் டு விசிட் த டீ ஷாப் ஆஃப் நாகன் அங்கல் ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்க அந்த ஊரில் இருக்கிற ஒரு டீ கடையில் அடிக்கடி வந்து டீ சாப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த கடைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு யார் ஆசைப்பட்றா ஆதித்யாவும் ஆத்தரும் ஓகேங்களா பட் ஹீ செட் ஹீ விஷ் டு விசிட் த டீ ஷாப் ஆஃப் நாகன் அங்கிள் இஃப் இட் ஸ்டில் எக்ஸைட்டட் அண்ட் ஹாவ் எ கப் ஆஃப் டீ தேர் இப்போவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது So we took the turning to the right and decided to drive the பிரம்மாப்பூர் ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே ரைட்டில் திரும்பலாமா என்னான்னு யோசிச்சுட்டே காருக்குள்ளார உட்காந்து ஆதித்யாவும் ஆத்தரும் யோசிச்சுட்டுருக்காங்க சரி கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா சொல்லவும் என்ன பண்ணுறாங்க ரைட்டில் திரும்பி அவங்க ஊருக்கு போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா பர்மாப்பூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு அவங்க இருந்த ஏற்கனவே பழமையில் இருந்து அந்த ஊருக்கு போகிறாங்க ஓகேங்களா ஸோ அங்கே போய் என்ன பண்ணணும் ஸ்கூலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி அந்த நாகனங்கல் டீ கடையில் போய் டீ சாப்பிடணும் சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு போறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆதித்யாஸ் ஃபாதர் ஹேட் லெஃப்ட் த ஆன்செஸ்ட்ரல் ஹோம் அண்ட் மூவ் டு கொல்கட்டா ஆதித்யா ஃபாதர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஆதித்யாவோட அப்பா வந்து அவர் வந்து மெட்ரிகுலேஷன் படிப்பு முடித்ததுமே அவங்க தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து கிளம்பி எங்கே போயிட்டாரு கொல்கட்டாவுக்கு போயிட்டார் வேர் ஹீ ஹேட் ஸ்டெப் அப் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் அவருக்கு வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார் கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போயிட்டாரு ஸோ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாரு ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஆதித்யா வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் ரிட் அண்ட் ஐ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் ஸோ ஆஃப்டர் வந்து டெத் ஆஃப் ஆதித்யாஸ் ஃபாதர் அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் இட் நான் அவரோட பிஸ்னஸை நான் தான் பார்த்துட்ருக்கேன் அண்ட் ஐ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்டு நான் வந்து ஆத்தர் சொல்கிறாரு நான் வந்து அவன் ஆதித்யாவோட ஃப்ரெண்டு அண்டு பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஐ வாஸ் த மந்த் ஆஃப் மஹா இட் வாஸ் சாரி இட் வாஸ் த மந்த் ஆஃப் மஹா

ஸோ சன் வாஸ் ஷூத்திங் அப்படின்னா நல்ல பிரைட்டாக வந்து சன் வந்து அதாவது பிரைட்டாங்கிறத விட சாரி நார்மல் த்ரீ தேர்ட்டிக்கு அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமா ஸோ சன் வந்து மறையிற நேரம் ஸோ மேக்கிங் சம் ஒன் ஃபீல் காம் காமா ஒரு மாதிரி கம்மியாக வெயில் அடிக்கிற ஒரு அந்த நேரம் ஒன் எய்தர் சைட் ஆஃப் த ரோட் வேர் பேடி ஃபீல்ஸ் நான் அந்த ரோட்டு வழியாக நான் போகிறப்ப ஊருக்குள்ளார அந்த ரோட்டு வழியாக போகிறப்ப ஒரு சைடு ஃபுல்லாகவுமே எப்படி இருக்குது பேடி ஃபீல்ஸ் நெல் வயல் நிறைஞ்சிருக்கு ஆஸ் அஸ் த ஐ குட் சீ பார்க்கவே ரொம்ப கண் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது ஹார்வெஸ்ட் வாஸ் ஓவர் அண்ட் தேர் ஹேட் பீன் குட் க்ராப் தட்டி இயர் ஹார்வெஸ்ட் அதாவது அறுவடை செய்கிற நேரத்தில் நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு இந்த வருஷம் அதனால் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வயல்வெளியை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஏன்னா சூரியன் மறையிற நேரம் ஸோ அந்த டைமில் நாங்கள் போயிட்டுருக்கோம் ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்போ எனக்கு ரோட்டில் போய்ட்டுருக்கப்ப ரெண்டு சைடு வயல்வெளிகள் நல்ல விளைச்சல் கொடுத்துருக்கு அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லாயிருக்கு ஆஃப்டர் அபவுட் டென் மினிட்ஸ் வி கேம் டு த லோக்கல் ஸ்கூல் ஸோ ஒரு டென் மினிட்ஸில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஸ்கூலுக்கு போயிட்டோம் பியாண்ட் த அயான் கேட்ஸ் வேர் பிளேயிங் த ஃபீல்டு அண்ட் த டூ ஸ்டோராய்ட் ஸ்கூல் பில்டிங் ஸோ பியாண்ட் த கேட்ஸ் அதாவது அந்த ஸ்கூல் கேட்டுக்கு அப்புறம் வேர் பிளேயிங் ஃபீல்டு அதாவது ஸ்கூல் கேட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த பிளேயிங் ஃபீல்டு டூ ஸ்டோராய்ட் ஸ்கூல் பில்டிங் ரெண்டு மாற்றியமைக்கப்பட்ட ஸ்கூல் பில்டிங்கு வி காட் டவுன் ஃப்ரம் த கார் அண்ட் ஸ்டூட் இன் ஃபிரண்ட் ஆஃப் த கேட் கேட்டுக்கு முன்னாடி நின்று நாங்கள் அந்த ஸ்கூலை நல்லா பார்க்குறோம் ஐ ஆஸ்கிட் ஆதித்யா வெதர் எவ்ரி திங் வாஸ் ஸ்டில் த சேம் நான் வந்து ஆதித்யா பார்த்து கேட்குறேன் நீ அப்பா பார்த்த ஸ்கூல் மாதிரி என் இருக்கா தம்பி அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் யார்கிட்ட ஆதித்யா கேட்குறேன் ஐங்கிறது யார் இங்கே ஆத்தர் ஹி ரிப்ளைடு தெரிய எவரி திங் ஹேட் சேஞ்சு அப்போ மாதிரி எப்பயும் இருக்கும் நல்ல சேஞ்சஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இவர் வந்து என்ன சொல்றாரு ஆதித்யா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இல்லப்பா ஸ்கூல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுப்பா அவர் ஸ்கூல் யூஸ்இட் டு பி ஒன் ஸ்டோராய்டு அண்ட் நியூ பில்டிங் ஹேஸ் கேம் அப் கம் அப் விச் வாஸ் நாட் தேர் ஸோ அப்போ நான் வந்தப்போ ஒன் ஸ்டோராய்டு பில்டிங் அதாவது அந்த அடுக்குமாரி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுதான் நியூ பில்டிங் ஹாஸ் கம் அப் இப்போ வந்து ரெண்டு பில்டிங்காக மாறிடுச்சு விச் வாஸ் நாட் தேர் முன்னே இருந்த மாதிரி இப்போ கிடையாது வேர் யூ நாட் எ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஹாஸ்கட் நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவை பார்த்து ஆத்தர் கேட்குறாரு எஸ் பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட் ஹீ ரிப்ளைடு எஸ் நல்ல பயன்தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் நாட்டி அப்படிங்கிற மாதிரி செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லலாம் இல்லைப்பா நான் நான் கொஞ்சம் செகண்ட் பிளேஸில் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வி டிசைடட் டு கோ அண்ட் ஹாவ் எ டீ அட் நாகன் அங்கிள்ஸ் டீ ஷாப் நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுறோம் ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகன் அங்கிள் டீ ஷாப்பில் போயிட்டு டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்படுறோம் விச் ஸ்டூட் நெக்ஸ்ட் த கிரோசரி ஷாப் அண்ட் ஆப்போசிட் த டெம்பிள் டி டெடிக்கேட்டட் டு லார்ட் ஷிவா ஸோ அந்த நாகனங்களோட டீ ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா க்ரோசரி ஷாப் ஆப்போசிட்டில் ஓகேவா பக்கத்தில் இருக்கிற கிராசரி ஷாப் இருக்கான் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கான் டெடிக்கேட்டட் டு லார்ட் சிவா அந்த டெம்பிள் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சிவனோடது ஓகேங்களா ஒரு சிவன் கோயில் இருக்குது பக்கத்தில் கிராசரி ஷாப் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் என்ன இருக்கு அந்த நாகனக்கல் டீ ஷாப் இருக்கு சூன் சைட் ஆஃப் நாகன் டீ கேபின் ரிட்டன் ஆன் த சைன் போர்டு ஓவர் த ஷாப் அதாவது மேலே நாகன் டி கேபின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அந்த போர்டு இருக்கிற கடைக்கு போகலாம் வாசிக்கிறோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஓகேங்களா ஸோ இதோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம் தேங்க் யூ சில்ட்ரன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ